அதுல வந்து விபரீத ராஜயோகம் நீங்க அடிக்கடி குறிப்பிடுறீங்க குருஜி, அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். நம்முடைய வின் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல இந்த ராஜயோகங்கள் அப்படின்னு சொல்லப்படுறத பத்தி நிறைய பேசியிருக்கிறோம். அதுல வந்து இப்ப நீங்க கேட்ட மாதிரி அதுல ஒரு சிறப்பு ஒரு ராஜயோகமான விபரீத ராஜயோகத்தை பத்தி பேசலாம். அதுவும் குறிப்பாக எப்படின்னா, ராஜயோகங்களுக்கு நான் தனிப்பட்ட சில விளக்கங்கள் கொடுத்துருக்கிறேன். ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத வார்த்தைக்கு அரசனாகும் அமைப்பு அப்படின்னு அர்த்தம். இப்போ அரசனாகும் அமைப்பு அப்படின்ற போது எல்லோரும் அரசனாயிடுறதில்லை. அப்போ ராஜயோகங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கோடியில் ஒருவருக்கு தான் ராஜயோகம் அமையும் என்பதும் வந்து நான் ஏற்கனவே நம்முடைய நிகழ்ச்சிகளில் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். இந்த அமைப்பின்படி விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது, இந்த விபரீதம்ன்ற வார்த்தைக்கு முதல்ல பொருள் சொல்லலாம். ராஜயோகம் அப்படின்னா அரசனாகும் அமைப்பு. இந்த விபரீதம் என்பதற்கு வந்து நேர் மாறான அல்லது ஒரு எதிர்பாராத அல்லது இயல்புக்கு மாறான ஒரு நேரான வழியில் எல்லோரும் எதிர்பார்க்கிற ஒன்று நடக்காமல் இன்னொன்று நடக்கும்போது, எதிர்பார்த்த ஒன்று அல்லாத இன்னொன்று நடக்கும்போது அது விபரீதம் என்று சொல்லப்படுகிறது. அதுவும் அது வந்து முறையான வழிகளில் இல்லாமல் இருக்கும்போது, அந்த முறையான வழிகளில் இல்லாமல் எதிர்பாராத ஒன்று நடக்கும்போது அல்லது அது கிடைக்கும்போது நமக்கு அது வந்து விபரீதம் என்கின்ற ஒரு வார்த்தையில் சொல்லப்படுகிறது. விபரீதம்ன்ற வார்த்தைக்கு சமஸ்கிருத வார்த்தைக்கு தமிழில் பொருள் சொல்லணும்னா இப்படி தான் சொல்ல முடியும். ஒரு எதிர்பாராத அல்லது இயல்புக்கு மாறான அல்லது நேர் எதிரான ஒரு விஷயம் நடப்பது அல்லது கிடைப்பது விபரீதம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இது இந்த விபரீதம் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, எதிர்பாராத வழியில் அரசயோகம் கிடைக்கிறது, முறையான வழிகள் இல்லாமல் வேறு வகையில் அரசயோகம் கிடைக்கிறது அப்படின்றது தான். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் கொஞ்சம் எளிமையான ஒரு உதாரணம், ஒரு வருடம் இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி இன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சராவீர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தால் அவருக்கு அதில் நம்பிக்கை இருந்திருக்காது இல்லையா? அப்போ ஆனால் இன்றைக்கு அவர் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிறார். இப்போ அது வந்து ஒரு எதிர்பாராத வழியில் அவருக்கு கிடைச்ச ஒன்றுன்னு சொல்லலாம். ஆக அதை வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், இந்த ராஜயோக அமைப்புகள்லேயும் நேரான வழி எதிரான வழின்னு இருக்கிறதுல இது ஒரு எதிர்பாராத ஒரு கிடைக்கிறத வந்து விபரீத ராஜயோகம்னு சொன்னாங்க. மேற்கொண்டு இதுவரைக்கும் நான் உங்களுக்கு விளக்குன ஒரு, இப்போ நீங்கள் கேட்டீங்க இது வரைக்கும் ராஜயோகங்கள்லாம் சொல்லியிருக்கிறீங்க ஆனால் இதை பற்றி இன்னும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டேன். நிறைய இணையதளங்கள்லேயும் இதை பற்றின கேள்விகள் இருக்குது. இருந்தாலும் ஏன் அதற்கு காரணம் அப்படின்னா, பொதுவாகவே எந்த ஒரு யோகங்களையும், யோகம்ன்றதே நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, அந்த யோகம்ன்றதுக்கான காரணம் நீங்கள் எல்லோரும் பொதுவாக எல்லா ஒரு ஜோதிட ஆர்வலர்களோ அல்லது ஜோதிடம் அறிந்தவர்களோ அல்லது எல்லோரும் நினைக்கிற மாதிரி யோகம்னா அதிர்ஷ்டம் அப்படின்ற வகையிலையும் இல்லை அப்படின்றதையும் நான் விளக்கி சொல்லியிருக்கிறேன். யோகம் என்பது அதிர்ஷ்டம் அல்ல. யோகம் என்பதற்கு ஒரு அமைப்பு என்ற ஒரு விதமான இணைவு சேர்க்கை அப்படின்னு தான் அர்த்தம். அதுதான் உண்மையான சமஸ்கிருத வார்த்தைக்கு அர்த்தம். ஆக இன்னொன்று, இந்த ராஜயோகங்களை பற்றி நான் எழுதியும் சொல்லியும் இருக்கிற சில விஷயங்கள் எப்படின்னா, எல்லா யோகங்களையும் எல்லா அமைப்புகளையும் ஓரளவிற்காவது அந்த ஆராய்ந்து அதை உறுதிப்படுத்தி கொண்டு தான் நான் எழுதியிருக்கிறேன், பேசி கொண்டிருக்கிறேன். எனக்கு வந்து உறுதிப்படுத்த முடியாத ஒரு அமைப்பில் கிடைச்ச இந்த ராஜயோகம் தான் விபரீத ராஜயோகம். ஒருவருக்கு ராஜயோகம் இருக்கிறது அப்படின்னு சொன்னோன்னா, நான் ஏறத்தால சில நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை பார்த்து ஆராய்ந்து அவர் அந்த அமைப்பினால் அவர் அரசனாக இருக்கிறார் அல்லது அரசனுக்கு நிகராக இருக்கிறார் அப்படின்றதுனால தான் அந்த யோகங்களை பற்றி எழுதியிருக்கிறேன். உதாரணமாக பஞ்சமகா புருஷ யோகங்களை பற்றி எழுதியிருக்கிறேன், சிவராஜ யோகத்தை பற்றி எழுதியிருக்கிறேன், நீசபங்க ராஜயோகத்தை பற்றி எழுதியிருக்கிறேன். ஆனால் விபரீத ராஜயோகத்தை பற்றி இன்னும் ஏன் எழுதுறேன்னா, எதையும் ஆய்வு நோக்கில் முழுமையாக ஓரளவுக்கேனும் ஆராய்ந்து என்னை பின்பற்றுபவர்களுக்கு சொல்லக்கூடிய நான், இந்த விபரீத ராஜயோகத்தை பற்றி மட்டும் எனக்கு முறையான ஜாதகங்கள் என்ன கிடைக்கல. அதனால தான் இதை பற்றி நான் எழுதவும் இல்லை சொல்லவும் இல்லை. விருதராஜன் ஒன்று சொன்னாலும் அது உண்மையா பொய்யான்றத, அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்றது தான் உண்மை. நீங்கள் வந்து ஜோதிடத்தில் வந்து இது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா வச்சுக்கணும். ஜோதிடம்ன்றது வந்து பெரும்பாலோர் என்ன செய்கிறோம், ஏற்கனவே அவர் சொன்னார் இவர் சொன்னார் மேற்கோள் காட்டுகிறோமே தவிர நாம் அதை உண்மையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதில்லை. நான் அந்த வகையில் வந்து இல்லாத ஒரு வித்தியாசமான ஜோதிடர். என்னை பொறுத்தவரையில், என் மனதிற்கு பொறுத்தவரையில் அது சரியாக இருக்க வேண்டும். நான் அதை உண்மை என்று உறுதிப்படுத்தி இருந்தால்தான் என்னுடைய மாணவர்களுக்காகட்டும் என்னை பின்பற்றுபவர்களுக்காகட்டும் நான் அதை வந்து உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கிறேன். ஜோதிடத்தில் கூட ஏராளமான இடைச்சல்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த வந்து எல்லா விதமான விஷயத்தையும் ஆராய்ந்து பார்த்து தான் வந்து சொல்லப்பட வேண்டும். எனக்கு இந்த விபரீத ராஜயோகம் அப்படின்றது இப்படித்தான் நடக்கும் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் எந்த விதமான ஒரு யோக ஜாதகமும் அது கிடைக்கல. இருந்தாலும் நீங்க கேட்கிறீங்க விபரீத ராஜயோகம்னா என்ன, அப்ப அதற்கான அமைப்பை சொல்லுகிறேன்.
ஜோதிடத்துல வந்து கெட்ட விஷயங்களை, ஒரு நல்ல மனிதனுக்கு தேவையற்ற சாதகமற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு பாவங்கள், ஒரு இடங்கள் 6, 8, 12 இடங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக அந்த 6, 8, 12 இடங்கள், அதுல அமைகின்ற கிரகங்கள், அந்த இடங்களின் அதிபதிகள் ஒரு மனிதனுக்கு சாதகமற்ற தேவையற்ற பலன்களை செய்வார்கள் என்பது ஜோதிட விதி. இந்த 6, 8, 12 கூடியவர்கள், இந்த மூவரும், இந்த 6, 8, 12 கூடியவர்கள் மூவரும் தங்களுக்குள் மாற்றிக்கொன்றோ, பரிவர்த்தனை பெற்றுக்கொன்றோ, ஒருவர் இன்னொரு வீட்டில் இருந்து கொன்றோ, இந்த 6, 8, 12 இடங்களில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிறது விபரீத ராஜயோகம்னு சொல்லப்படுது. ஆக 6 கூடையவன் 8 இருக்கலாம், 8 கூடையவன் 12 இருக்கலாம், இவர்கள் மூவரும் இணைந்து 6, 8, 12 போன்ற ஏதேனும் ஒன்றே ஒரு இடத்துல இருக்கலாம், 6, 11 கூடியவர்கள் பரிவர்த்தனையாக இருக்கலாம், 6, 12 இந்த மாதிரியான ஒருவருக்கொருவர் இணைந்து கொண்டிருக்கின்ற அல்லது ஒருவருக்கொருவர் சேர்ந்து இருக்கின்ற, மூவரும் ஒரு இடத்தில் இணைகின்ற, ஒருவரின் வீடு இன்னொருவர் மாற்றிக்கொள்கின்ற ஒரு அமைப்பு விபரீத ராஜயோகம் என்று சொல்லப்படுகிறது. நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு, ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், எந்த ஒரு ராஜயோகமாக இருந்தாலும், எந்த ஒரு சாதாரண யோகமாக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட கிரகங்களின் தசைகளில் தான் அது நடக்கும் சொல்லியிருக்கிறேன். ஆக இவ்விதமாக 6, 8, 12 கூடியவர்கள் 6, 8, 12 இடங்களில் இணைந்திருக்கின்ற நிலைமையில் இவர்களில் யாரேனும் ஒருவருடைய தசையும் நடக்குமானால் அவருக்கு விபரீதமான வழிகளில் செல்வ பலம், இப்ப ராஜயோகம்னா உடனே எல்லாரும் அரசராயிட முடியாது. இப்போ வந்து ஏன்னா பிரதமர் என்பவர் ஒருவர் தான். இப்போ மோடின்றவர் இந்தியாவினுடைய 120 கோடி மக்களுக்கு அரசன் என்கின்ற ஒருவராக மோடி அவர்கள் இருக்கிறார்கள். அவர் ஒருவரே ஒருவர் தான். அப்போ அவர் 120 கோடி பேருக்கு ஒருத்தர் தான். இப்போ அதற்கு கீழே வந்து ஒரு 30 மாநிலங்களில் முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த 120 கோடி பேரை கொஞ்சமாக பிரித்தோம்னா, 4 கோடி, 5 கோடி, 7 கோடி, 12 கோடினு பிரித்தோம்னா, அந்த கோடிகளில் ஒருவருக்கு முதலமைச்சர் என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு அரசனாகக்கூடிய ஒருவர் இருக்கிறார். ஆக கோடிகளில் இருக்கின்ற ஒருவருக்கு தான் வந்து அந்த அரச ராஜயோகம் எனப்படுகின்ற சில அமைப்புகள் கிடைக்கும். அதன்படி இந்த, அதாவது உங்களுடைய விபரீத ராஜயோக அமைப்புகளில் வந்து 6, 8, 12 குடிகள் எத்தகைய வலுவில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து நீங்கள் அரசனாகவோ அல்லது அரசனுக்கு நிகரான ஒரு அதிகாரம் படைத்தவனாகவோ நீங்கள் இருப்பீங்க. ஒருவர் பிரதமராக இருக்கிறார், ஒருவர் முதலமைச்சராக இருக்கிறார், ஒருவர் எம்எல்ஏவாக இருக்கிறார், மந்திரியாக இருக்கிறார். அதே நிலையில் சற்று அவரும் அதிகாரம் செலுத்தக்கூடியவர் தான். அதே இன்னொன்று, ஒருத்தர் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிறார், ஒருவர் மாநிலம் முழுக்க அதிகாரம் செய்யக்கூடிய தலைமைச் செயலாளர் என்கின்ற அமைப்பில் இருக்கிறார், ஒருவர் மாவட்டத்தில் ஆட்சி புரியக்கூடிய மாவட்டத்தின் அரசர் என்று சொல்லப்படக்கூடிய கலெக்டராக இருக்கிறார், இன்னொருவர் அந்த மாவட்டத்திற்கு உள்ளடங்கிய தாசில்தார் என்று சொல்லப்படக்கூடிய வட்டாட்சியராக இருக்கிறார். ஆக அனைவருமே அரசர்கள் தான், அரசர்கள், பேரரசர்கள், சக்கரவர்த்திகள் போல அந்த அந்த ஒரு யோகத்தின் ஒரு அளவின் அடிப்படையில் அவங்க பெரியாளா இருப்பாங்க. அந்த அமைப்பின்படி விபரீத ராஜயோகம் உங்களுக்கு எந்த நல்ல நிலைமையில் அமைந்திருந்தால் அது வந்து அந்த யோகத்தின் சுப அசுப அளவிற்கு ஏற்றமாறு உங்களுக்கு யோகத்தை செய்யும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எதிர்பாராத ஒரு வழியில் நான் இந்த உரையின் துவக்கத்தில் சொன்னதை போல தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆவீர்கள் என்று சொன்னால் எப்படி நம்ப மாட்டாரோ, நம்பி இருக்க மாட்டாரோ, அதே போன்ற வழிகளில் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு வழிகளில் ஒரு நேருக்கு மாறான ஒரு இயல்புக்கு ஒத்துவராத சில விஷயங்களில் இந்த விபரீத ராஜயோகம் மறைமுகமான வழிகளில் தன லாபத்தையோ, அதிகாரத்தையோ, பொருள் வரவையோ, திடீர்னு ஒரு தொழில் லாபத்தையோ, அது எந்த பாவத்தில் அந்த கிரகங்கள் இருக்கின்றது ரொம்ப மெயின், அதாவது 6ல் இருக்குதா, 8ல் இருக்குதா, 12ல் இருக்குதா, 6ஆம் இடம் எனப்படுவது தொழிலையும் வேலையில் செய்கிற ஒரு விஷயத்தையும் குறிக்கும், 8ஆம் இடம் எனப்படுவது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குறிக்கும், 12ஆம் இடம் என்பது மறைமுகமான தனலாபத்தை குறிக்கும். இப்போ நான் சொன்ன மூணுக்குமே வந்து உங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியுது பாருங்க. 6ஆம் இடம் தொழிலில் வந்து அடுத்தவர் பணத்தை சம்பாதித்தல், எதிரியுடைய பணம், உங்களுக்கு பிடிக்காத ஒருவருடைய பணத்தை பணம் உங்களுக்கு கிடைக்கிறது என்றால் அது, அல்லது உங்களுக்கு கடன் கொடுத்தவர் அதை கேட்கவில்லை, அல்லது கடன் கொடுத்தவர் கடனை கேட்காமலேயே அந்த கடனை வந்து உறுதிப்படுத்தப்படாமல் ஒரு எழுதி கொடுக்காம வெறும் வாய் வார்த்தையில் ஒருத்தர் கடன் கொடுத்து செத்து போனார்னு வைங்க, அப்போ வந்து அந்த கடன் நம்ம திருப்பி கொடுக்கவில்லை அப்படின்ற ஒரு நிலைமை வரும். இது வந்து 6ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டது. சுபத்துவமாக ஒரு கிரகம் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு நிலைமை வரும். 8ஆம் இடம் என்பது எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு ஒன்று வரும். அதாவது திடீர் லாட்ரி, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப பெரிய ஒரு பெரிய விதமான ஒரு தொகைகள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கிடைக்கிறது. இது போன்ற விஷயங்கள் 8ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டவை. மறைமுகமான தனலாபம் எப்படி சம்பாதித்தது என்பது வெளியில் சொல்ல முடியாது. இப்போ 3க்கு வித்தியாசம் பார்த்தீங்களா, 6, 8, 12 பாவங்களுடைய வித்தியாசம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஜோதிடத்தில் உள்ளுக்குள் நுணுக்கமாக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதற்கு காரணமான காரியமான சில விஷயங்களை சொல்லலாம். ஆக அந்த அமைப்பின்படி 12ஆம் இடம் வந்து மறைமுகமான தனலாபங்கள், எப்படி இந்த பணம் சாதுரியமாக ஏமாற்றுதல்னு சொல்லுவோம்,
இந்த பணத்தை எப்படி சம்பாரிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக ஒரு கௌரவமாக வெளியில் சொல்லிக்க முடியாத வகையில் பணம் தருவது இந்த 12 இடத்தினுடைய வேலை. ஆக 6, 8, 12 அதிபதிகள் இந்த பாவங்களுக்குள் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து இந்த அரசனுக்கு சமமான ஒரு ராஜயோகமான அந்த யோகம் அமைந்து அந்த யோகம் எவ்வாறு எவ்விதமாக ஒரு 100 இருக்கா, 10 இருக்கா, 40 இருக்கா அப்படிங்கிற அளவீடுகளுக்கு உட்பட்டு ஒரு மனிதனுக்கு அரச யோகத்தையோ அல்லது தனலாபத்தையோ ஒரு செல்வாக்கு உள்ள விஷயங்களையோ கொடுக்கும் என்பது ஜோதிட விதி. இதுவே விபரீத ராஜயோகம் என்பது.